கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கர்த்தருடைய நாமத்தில் உங்களை மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. உண்மையை சொன்னால் எல்லாருக்குமே கோபம் வரும், அது நாம் எல்லோரும் அறிந்திருக்கிற உண்மை இல்லையா? இயேசு கிறிஸ்து உண்மையை சொன்ன வேளையில் அந்த பரிசேயர் சதுசேயர்கள்லாம் ரொம்ப கோபத்தை வரவழைத்தது. யோசேப்பு உண்மையாக வாழ்ந்ததுனால அவனுடைய சகோதரர்களுக்கே அவன் மேலே பெரிய எரிச்சல் வந்தது. நார்மலாக உண்மையை நாம் பேசுகிற பொழுது, மற்றவர்களை குறித்த உண்மை நிலை சொல்லுகிற பொழுது எல்லாருக்குமே அது ஒரு கோபத்தை ஏற்பட தான் செய்யும். அதாவது ஒரு மனிதன் தவறான காரியத்தை செய்யும்படியான ஒரு இருளுக்கு, அதாவது இருள் பகுதியில் வருகிறான், இல்லை ஏதாவது ஒரு வீட்டுக்கு திருடப் போகிறான், அவனுடைய நோக்கம் தவறானது, அந்த நேரத்தில் நம்ம ஒரு டார்ச் லைட் அடித்து அவனுடைய உண்மையை தோற்றத்தை காண்பிச்சிட்டோன்னு சொன்னால் அவனுக்கு உடனே அதிக கோபம் வரும். ஏன்னா அவனுடைய உண்மை தெரிய வந்து விட்டது. அதில் உண்மையை கேட்கும் பொழுது எல்லோருக்கும் கோபம் வரத்தான் செய்யும். ஆனால் சில நேரங்களிலே நாம் உண்மையை சொல்லுகின்ற பொழுது அது எந்த விதமாக சொல்லுகிறோம் என்பதிலும் சில உண்மைகள் இருக்கிறது. சிலர் சொல்லுவாங்க, உண்மைதானே சொல்கிறேன், ஏன் உங்களுக்கு கோபம் வருது? சில குடும்பங்களில் கூட அதை நீங்கள் கேட்க முடியும், உண்மைதானே சொல்கிறேன், பொய்யாவா சொல்கிறேன், ஏன் உங்களுக்கு இவ்வளோ கோபம் வருது? ஆனால் இவர்கள் உண்மையைத்தான் சொன்னார்கள், ஆனால் இவருக்கு ரொம்ப கோபம் வந்து எதனாலன்னு சொன்னால் உண்மையை சொன்னதுக்காக அல்ல. சில நேரங்களில் மற்றவர்கள் சொல்லுகிறதெல்லாம் உண்மைதான், சொல்லுவதெல்லாம் உண்மைதான், ஆனால் அது நமக்கு அதிகமான கோபத்தை ஏன் ஏற்படுதுன்னு சொன்னால் உண்மையை சொல்லிவிட்டார்கள் என்பதற்காக அல்ல. உண்மையை சொன்னாலும் சொல்ல வேண்டிய விதமாக என்ன செய்ய வேண்டும்? சொல்ல வேண்டும். சிலர் உண்மையை சொல்லுகிற பொழுது அதற்குரிய சில விதிகளை நினைக்கிறதே இல்லை. உண்மை என்பது எந்த நேரமும் எப்படியும் சொல்லிவிடலாம் என்பதல்ல. நாம் சிலரை குறித்த மற்றவரை குறித்த ஒரு உண்மையை சொல்ல போகிறோம்னா சொல்ல வேண்டிய விதமாக சொல்ல வேண்டும், இல்லை என்றால் அதை கேட்குற ஒரு எரிச்சலை தான் ஏற்படுத்தும். அது நீங்கள் உண்மையை சொல்லிவிட்டீர்கள், அதற்காக அல்ல, அந்த சொன்ன விதம் சரியில்லை. அப்போ சொல்ல வேண்டிய விதமாக உண்மையை சொல்லணும். இன்னொன்று, சொல்ல வேண்டிய நேரத்தில் சொல்லணும். ஒரு விதமான சூழல் நிலவுகிறது, மற்றவர் எளிதாக கோபப்படும்படியான ஒரு சூழல் இருக்கிறது, அந்த நேரத்தில் தான் அந்த வெம்மை ஏற்று விதமாக உங்களுக்கு தெரிந்த உண்மையை நீங்கள் சொல்கிறீங்கன்னு சொன்னால் அது என்ன பண்ணும்? சில வேளை பேச வேணும், உங்களை பற்றி எனக்கு தெரியும் சொல்லுகிற வேலை என்னென்னு அதை இன்னொரு டைமில் சொன்னால் அது கோபம் வராது. உங்களை பற்றி நல்லாவே தெரியும்னு சொன்னால் அவருக்கு சிரிச்சிட்டே போடுவார். ஆனால் இப்பொழுது உங்களை பற்றி எனக்கு தெரியாதா அப்படி சொல்கிற வேலில் அவருக்கு ஓங்கி பலர்னு கன்னத்தில் அடித்த மாதிரி இருக்குது. சொன்னது உண்மைதான், சொன்ன நேரம் சரி, எல்லாமே ஒரு டைமிங் இருக்குது, அப்படி தானே? எதையும் அதற்குரிய நேரத்தில் சொல்லணும். நேரம் அறியாதபடிக்கு நான் சொன்னதெல்லாம் உண்மை, அதை நான் எப்போ சொன்னால் என்ன அவிதமாக நினைப்புகள் சொன்னால், நீங்கள் சொன்ன உண்மைக்கு பின்னால் ஏதோ ஒரு, அதாவது தவறான எண்ணம் இருக்கிறது, ஒரு ராங் மோட்டிவ் இருக்குது, ஒரு அல்டீரியர் மோட்டிவ் இருக்குது. அப்போ சிலர் சொல்லுகிற உண்மை மற்றவர்களை எளிதாக கோபப்படுத்துவது எதனால் என்றால் உண்மையை சொல்லிவிட்டதற்காக அல்ல. எல்லாரையும் சொல்லவில்லை, சிலர். ஏன் அவர்களுக்கு அவிதா கோபம் அடைந்தால் என்றால், இவர்கள் உண்மையை சொன்னது உண்மையின் மேல் கொண்ட அன்பினால் அல்ல, இந்த மனிதரை குத்துவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது, இவரை காயப்படுத்துவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது, இவர் மேல் இருக்கிற எரிச்சலை கொட்டி தீர்ப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. பார்த்தீங்கன்னு சொன்னால் பொலிட்டிக்கல் ஃபீல்டில் ரூலிங் பார்ட்டி ஏதாவது ஒரு தப்பு செஞ்சிட்டாங்கன்னா அப்போசிஷன் பார்ட்டி என்ன செய்வாங்க, அப்படியே பாய்ந்து வருவாங்க, எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு. எதிராளர் சொன்னால் அவங்க ஆட்சியில் இருக்கிறவள இதை விட அதிகமாக தப்பு பண்ணியிருப்பாங்க. ஆனால் இப்போ ரூலிங் பார்ட்டியினுடைய தப்பை ஏன் சொல்கிறாங்கன்னா, ஆளுங்கட்சி தப்பு பண்ணிட்டார்கள் என்பதற்காக அல்ல, அந்த தவறை சொல்வதற்கு இவங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு, இவங்களுக்கு பாலிட்டிக்ஸ் பண்ணுறதுக்கு, மக்களுடைய ஆதரவை இவங்க பெறுகிறதுக்கு இவங்களுடைய தவறை சுட்டி காட்டணும், நல்ல வாய்ப்பாக இருக்கனால சுட்டி காட்டுவேன். ஆனால் கிறிஸ்துவுக்குள் நாம் வாழுகிற பொழுது நாம் சொல்லுவது உண்மையாக இருந்தாலும் சொல்ல வேண்டிய விதமாக ஒரு அன்பின் பின்னணியோடு, ஒரு நல்மனசாட்சியின் பின்னணியோடு சொல்ல வேண்டும். அது மட்டுமல்ல, எதையும் சொல்ல வேண்டிய நேரத்தில் சொல்ல வேண்டும். அதுதான் நல்ல ஒரு நோக்கம் இருக்கிறதுடைய அடையாளம். மூன்றாவதாக, மற்றவர்களை காயப்படுத்துவதற்கு ஒரு வாய்ப்பை, மற்றவர்களை நோகடிப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்பதற்காக நாம் உண்மையை சொன்னோம்னா அந்த உண்மை மற்றவரை கோபப்படுத்ததான் செய்யும். அப்பொழுது ஏன் உண்மைதானே சொன்னேன், ஏன் உங்களுக்கு கோபம் வருது சொன்னால், அவ்விதமாக கேட்பதே ஒரு நியாயமற்ற செயல். ஆம், தேவனுக்கு முன்பாக உண்மையை சொல்லுகிற பொழுது
நமக்கு ஒரு உண்மையான இருதயம் இருக்கிறதா, நாணயமான இருதயம் இருக்கிறதா, நேர்மையான இருதயம் இருக்கிறதா, உண்மையின்மேல் கொண்ட பற்றுதலாக சொன்னோமா, இல்லை இதுதான் மற்றவரை தாக்குவதற்கு கிடைத்த வாய்ப்பாக சொன்னோமா, அதை ஆண்டவர் கவனிக்கிறார். எனவே நல் மனசாட்சியோடு உண்மையை சொல்லுவோம், நல்ல புரிந்து கொள்வதோடு சொல்லுவோம், சரியான நேரத்தில் சொல்லுவோம், ஆண்டவர் கேட்ட விதமாக சொல்லுவோம். அப்பொழுது மற்றவர்கள் கோபமடைந்தால் கவலைப்பட தேவையில்லை, கர்த்தர் தாமே நம்மை விதமாக நடத்துவாராக.